அனைத்து நல்லவங்களுக்கு மனக்கும் நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சம்மோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போம் இல்லையா, அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எல்லாமே அந்த ஜெயின் படத்தில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு பழைய காமெடி தான். அதில் வந்து கவுண்டமணிக்கு வந்து அடிக்கடி கனவு வரும். கனவு வந்தோடனே என்ன பண்ணுவோம், நிஜமாக எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறது கோட்டசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம். நேற்று திரும்பி வந்து பைடன் ஓவராலாக அதாவது கட்சி கூட்டத்தில் வந்து பேசும்போது, அடுத்து நம்மளுடைய முக்கியமான டார்கெட்டே வந்து ஈரானுடைய லெபரலேஷன் தான் அப்படின்மா சொல்லியிருக்காங்க. அதான் ஈரானுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறது தான் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. உடனே கொட்டசாமி அப்படின்னு ஒழிக்கிருக்கிறாங்க. அப்புறம் கோட்டசாமி முழிச்சு, இல்லைப்பா நிஜமாகவே நான் ஈரானை தான் சொன்னேன், உக்ரைன் மாற்றிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஈரான் தரப்பில் இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து, எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன்பா, அதனால் நீங்கள் ஒரு பாலுக்குள்ளார ஒரு மாட்டையே மறைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பழமொழி எதுக்காக இந்தியாவில் சொன்னாங்கன்னு தெரியல. மேபி ஒரு சோத்துக்குள்ளார முழு பொசனுக்காயும் மறக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஃபைனலாக ஏன்டா இலக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், பிரியாணிக்குள்ளார லெக் பீஸை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சரி, எது எப்படியோ ஆளுக்கு ஒரு டைலாக் சொல்லிட்டாங்க, நானும் சைடு கேப்பில் போட்டேன் நான். ஆனால் கோட்டசாமி இந்த இடத்துல நிஜமாவே அது வாய் தவறி தான் சொல்லிட்டாரு நம்ம நினச்சேன், இல்லை நிஜமாவே ஈரானை தான் சொன்னாராம்பா, எல்லோரும் நம்பிக்கோங்க நம்பிக்கோங்க. சரி, நம்மளும் நம்பிக்கும், வேறு வழி இல்லை. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க, சீரியஸான அப்டேட்டுமே கூட. இது G20 நாடு கூட்டங்கள் நடக்குது இல்லையா, அந்த G20 கூட்டங்களில் நவம்பர் 15-16 நடக்குது இந்தோனேஷியாவில், மாலி என்ற பிளேஸில். அதுக்கு எந்த அளவுக்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஏன்னா 20 நாட்டோட தலைவர்கள் அந்த பிளேஸுக்கு வராங்க அப்படின்னா, ஒரு வருஷமாகவே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பயங்கரமாக பண்ணுவாங்கல்ல. ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லா தலைவர்கள் எங்கே வரணும், எங்கே உட்காரணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான அந்த பாதுகாப்பு ஒத்திகையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக இந்தியாவுக்கே ஒரு தலைவர் வராங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் வரும்போது எந்த அளவுக்கான ஒத்திகைகள் பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய அளவுக்குலாம் பார்த்தாங்களா, அப்படி அந்தளவுக்கு பார்ப்பாங்கல்ல. இந்த அளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இப்போ நவம்பர் 15-16, இன்றைக்கி நவம்பர் 4, திடீர்னு மீட்டிங்கே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவுக்கு நெஞ்சியே வெடிச்சிருச்சு, என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுக்கான போயிருமா அப்படின்ற மாதிரி பயந்துருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கலந்துக்கலப்பா, நான் கலந்துக்க விருப்பம் இல்லை அவ்வளோதான், ஏன்னா புட்டின் எந்த இதில் கலந்துக்கிறாரோ அதில் நான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, கூட்டத்தையே புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக இவர் கூட்டத்தை புறக்கணிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், மேபி இதையே தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பில்ல, எவ்வளோ பெரிய ஆள் அவர், அதுவும் இவர் போய் இது புறக்கணிச்சிட்டாருனாவே கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அதனால் இந்த G20 நாடுகளோட கூட்டத்தை வந்து தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கான ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு, ஐயோ அவ்வளோதான் ஜெலன்ஸ்கி வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், எத்தனை பேர் இந்த விஷயத்தை சீரியஸாக நினச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க. ஸோ அத்தனை பேர் சீரியஸாக இருக்கீங்களான்னு பார்க்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயமே இந்தியா நியூஸ் தாங்க. இந்தியா அரசாங்கம் வந்து இந்த கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்லப்பா, அதனுடைய வரம்பை வந்து 30%க்குள்ளே லிமிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, இந்தியா முழுக்க ஓவராலாக 22 செயலிகள் இருக்குது. அந்த 22 செயலிகளோட பங்குகள் பார்த்தோன்னா, ஒரு 2-3 செயலிகள் மட்டும் தான் மிக அதிகமான அளவுக்கு பங்குகளாக இருக்குது, மீதி செயலிகளை வந்து குறைந்த அளவுக்கு இருக்குது. அதனால் ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபோன்பே இருக்குது இல்லையா, ஃபோன்பே வந்து 46.4% இருக்குது, கூகுள் பே பார்த்திங்கன்னா 36.4%, அதாவது இந்த அக்டோபர் மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7030 கோடி அளவுக்கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பெருளவுக்கான பங்குகள் 46.6% ஃபோன்பே, இந்த பக்கம் கூகுள் பே 34.4%, பேடிஎம் பாருங்கள் 15.4%, அமேசான் பே 15%, வாட்ஸ்அப் வந்து 0.05%, அதர்ஸ் வந்து 2.15%. அதனால் யாருமே 30%க்கு மேலே அவங்களோட டிரான்சேக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கூகுள் பேயில் வந்து அதிகமான அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ஆப்பும் வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்களா எதுக்குன்னு தெரில, இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேபி ரஷ்யாவை அஃபெக்ட் ஆன மாதிரி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, கூகுள் பே இவங்கெல்லாம் உள்ளே போந்து, இல்லைப்பா எங்களால் செயலி நாங்கள் நிறுத்துறோன்னு ஒன்று, அங்கே இருக்கிற மக்கள் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்கல்ல. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது 2-3 ஆப்பு, ஏன்னா மீது 27 ஆப் இருக்கும்போது இந்த 2-3 ஆப் மட்டுமே பெரிய அளவுக்கான அந்த பங்கு வகிக்கும்போது, இவங்க ஏதாவது இவங்களையும் மட்டுமே நம்பி இருந்தோம் அப்படின்னா மிக பிரச்சனையாயிருன்றதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் என்னன்னு தெரியல. ஸோ மேபி பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எதற்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத இன்னும் கிளியரான டீட்டெயில் கிடைக்கும். அடுத்த அப்டேட் என்னென்னா, இம்ரான்கான் அவர்கள் நேற்று சுடப்பட்டார். கிட்டத்தட்ட நான் நியூஸ் நேற்று வெளியிட்டதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்தது, அதுக்கப்புறம் திரும்பி நான் இன்றைக்கி தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நீங்கள்
நியூஸ் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் பழைய செய்தியாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம உலக செய்தியை கவர் பண்ணும்போது இதையும் நம்ம சொல்லி தானே ஆகணும். ஆக்சுவலாக கிரிக்கெட் வீரர் இல்லையா, நார்மலாகவே அவருக்கான ஒரு சில பயிற்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே தரையில் அப்படி நீண்டு படுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிடலாம்ன்றதுக்கான அந்த பேசிக் வழிமுறை வந்து ஃபாலோ பண்ணதுனால அவர் தப்பிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் அந்த சத்தம் கேட்டவுடனே கேள்விப்பட்டார், அதனால தான் காலில் வந்து சிறிய அளவுக்கான காயத்தோடு தப்பிச்சிருக்கிறான். அதே கூட அந்த ரெண்டு மூணு பேர் பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே வந்து சிவில் வார் மிகப்பெரிய அளவுக்கு பரவிருக்கு. சிவில் வார் அப்படின்னா உள்நாட்டு கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தியா வந்து அதாவது உள்துறை அமைச்சரோட வீடு அவனோட மாலை எல்லாமே பயங்கரமாக அடித்து சூறையாக்கப்பட்டிருக்கு, அவர் வீட்டில் வந்து கொளுத்தப்பட்டிருக்கு ஆஃபீஸ், இது மாதிரி வந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க. நேற்று நைட்டிலிருந்தே பார்த்திங்கம்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய தகதகதான்னு சுற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அந்தளவுக்கான உள்நாட்டு கலவரங்கள்லாம் மாறியிருக்கு. ஆளுகின்ற கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான வெறுப்பை வந்து கொண்டு அட் ப்ரெசன்ட் பாகிஸ்தான் மிகப்பெரிய அவர் என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அதே மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா வந்து நார்த் கொரியாவுக்கு, நார்த் கொரியா இது மாதிரி எங்கள் நட்பு நாடு, இந்த பக்கம் சவுத் கொரியா, ஜப்பான் மீது ஒரு சின்ன கீறல் அப்படி லைட்டாக விழுந்துச்சுன்னா கூட நீங்கள் அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்து நார்த் கொரியா காணாமல் போயிடும்னு சொல்லிட்டு மீண்டும் தனது எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. சீனாவும் இந்த பக்கம் ரஷ்யாவும் நினச்சது அப்படின்னா அவங்க மிசைல் டெஸ்ட் நடத்துகிட்டு நிறுத்துவாங்க, இந்த அச்சுறுத்தலில் நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை சீனாவும் ரஷ்யாவும் நிச்சயமாக ஏற்றுக்குமா, சிரிச்சுட்டான் ரைட்டு ஆன்னு சொல்லிட்டு கம்முன்னு போடா போக்கத்தவங்களான்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கான காரணம் கிளியராக புரிஞ்சுருக்கும், நீ விளையாடு ராஜா பூந்து விளையாடு, இதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறேன்னு நினச்சிட்டு சீனாவும் அந்த பதில் எதிர்பார்க்கும், ரஷ்யாவும் அந்த பதில் எதிர்பார்க்கும். அது இல்லாமல் நேற்று கூட அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்களுக்கு என்னமோ ஈரான் ஆயுத சப்ளை பண்ணுறதையும் தாண்டி நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு இந்த பக்கம் நார்த் கொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் போயிட்டுருக்கு, அதுக்கும் எங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, நேற்று ஒரு புது குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சி நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பான், அவர் கொஞ்சம் கோல் டவுன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அப்படி ரெண்டு காதலும் கேட்டு சிரிச்சுட்டு தம்பி போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக கண்டுக்காமல் தான் இருக்க போகிறாங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, ஓபக் ப்ளஸ் நாடுகளோட முடிவுகள் நவம்பர் 1ஆம் தேதி எடுத்தாங்க இல்லையா, அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் டாலரோட அதாவது ஒரு பேரல் கச்சா எண்ணோட விலை பார்த்தீங்கன்னா $97 வந்திருக்கு, மிக அதிகமான விலையேற்றம். அதனால் மீண்டும் அமெரிக்கா தனது கையிருப்பான 2 மில்லியன் பேரலை வெளியிட்டிருக்கிறது. இதை பார்த்தோன்னா 6 நிறுவனங்கள் போட்டி போட்டு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு இந்த உங்களுக்கு சந்தேகம் என்னப்பா 6 நிறுவனங்கள் போட்டி போட்டு வாங்குது அப்படின்னா, மற்ற கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுன்னா நார்மலான சேல்ஸ் தான் பண்ணும், ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இது மாதிரி தனியார் கம்பெனியை நம்பாமல் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அளவுக்கு ஸ்டாக் வைப்பாங்க. ஏன்னா முழுமையாக தனியார் கம்பெனி நம்பி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா கஷ்டம் இல்லையா, அதனால் அந்த ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அப்பப்போ இது மாதிரி பிரச்சனை அதிக ரேட்டு வருது இது மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை பாதிக்காது இருக்கிற வகையில் அந்த ஸ்டாக் எடுத்து குறைவான விலையில் அங்கே இருக்கிற கம்பெனி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் 6 நிறுவனங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, 6 நிறுவனங்களுக்கு குறைவான விலையில் கொடுத்து இது மக்களை கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி யூகே வந்து தனது கையிருப்பை மீண்டும் எடுத்திருக்கிறாங்க. இதுதான் யூகே வந்து கடைசி அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கையிருப்பு சுரன்னா கூட வெறும் பாணியில் அந்த கரண்டி விட்டு சுரண்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்றுமே வராது, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைன்ட்டாங்க. பட் அமெரிக்காக்கிட்ட இன்னொரு 15 நாள் அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தாங்கிறாங்க, விலையும் வந்து ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது. அடுத்த அப்படியே என்னென்னா, அஸ்டின் லாய்ட் அதாவது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் ஹெட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அட் ப்ரெசன்ட் கிரஷன் பகுதியில் டிமிலிட்டரைசேஷன் ரஷ்யா ஸோ உக்ரைன் வந்து பின்வாங்குவது தான் நல்லது, ஏன்னா பலத்தை அடி வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்த அடிகள் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கெர்ஷன் பகுதியிலேருந்து பின்வாங்குவது நல்லது. ஆனால் இந்த பின்வாங்குறது என்பது தற்காலிகமாக இருக்கும், மீண்டும் நாங்கள் வந்து ஆயுதங்கள் கொடுக்குற வெயிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கெர்ஷன் பகுதியில் மீண்டும் ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற பகுதியிலும் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக வந்து ரஷ்யா மிகப்பெரிய வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கும் போது இந்தியா தொடர்ந்து ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டே இருக்கிறாங்க, அதை ஏன் இன்னும் தடுக்கலை அப்படின்னா, நார்மலாக இந்தியா பார்த்திங்க அப்படின்னா எங்களோட பிளானை ஒத்து போயிருக்கிறாங்க. எங்களோட பிளான் என்ன மேஜராக, ஆயில் ப்ரைஸ் கேப் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் கேப் அடிப்படையில் தான் நான் யூரோப்பியன் தான் வாங்க நினச்சேன். ஆனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க, தன்னை திறமையால் ஆல்ரெடி ப்ரைஸ் கேப்பில் தான் வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் இந்தியா வாங்குறது குட் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு பிரச்சனையே தனக்கு சாதகமாக எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து அமெரிக்கா கிட்ட கற்றுக்கணும், மற்ற உலக நாடுகளும் சேர்ந்து தான். அடுத்த அப்படி என்னென்னா, இந்த கார்டியன் பேப்பராக இருக்கட்டும், அதேமாதிரி வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
தொடர்ந்து ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான முறையில் போனால் மட்டும்தான் இந்த உலகம் கொஞ்சம் இந்த பொருளாதார சிக்கலிருந்து தவிர்க்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமான காலையும் தான் உலகளாவிய அளவில்ன்ட்டு முதல் முறையாக வெஸ்டர்ன் மீடியாக்கள் இப்படி ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்கிறாங்க. அதாவது எல்லா பத்திரிகைகளும் வந்து தலையகம் அப்படின்ற ஒரு தனது சொந்த கருத்தை வந்து வெளியிடுவாங்க இல்லையா, அந்த கருத்தின் அடிப்படையில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வலியுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா, அன்றைக்கி கூட நான் என்ன சொன்னேன், ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து பெரிய அளவுக்கு ஹீரோவாக காட்டினவங்க திடீர்னு அன்றைக்கி பைடன் வந்து டென்ஷன் ஆகி ஜெலன்ஸ்கியை திட்டி விட்டார்ன்ற மாதிரிலாம் அப்படியே வரும். கடைசியில் என்ன பண்ணார், எப்படி தான் வந்து முடிப்பாங்க லாஸ்ட்டாக, இவங்களெல்லாம் எல்லாராலையும் முடியலன்னா உலகத்தின் மிகப்பெரிய கோமாளி இவர் தான் ஜெலன்ஸ்கி தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து முடிப்பாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகையை நினைத்தது அப்படின்னா எந்த நாட்டையும் தலைவராக்க முடியும், எந்த நாட்டோட தலைவரையும் வந்து மிகப்பெரிய ஆளாக்க முடியும், அந்த நாட்டு தலைவரை வந்து கோமாளியும் ஆக்க முடியும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஐ திங்க் காய் நகர்த்துறாங்க அப்படின்றது தான் எனக்கு தோண முடியும். அதே மாதிரி ரஷ்யானுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்களும் யுஏஇனுடைய மினிஸ்டரும் மிகப்பெரிய அளவுக்கான மீட்டிங் ரெண்டு பேர் நேருக்கு சந்திச்சு என்னப்பா நம்மளோட ரிலேஷன்ஷிப் பெரிய அளவு வளர்த்தலாம், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்கல் வந்து அதிகம் பண்ணணும்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்களும் ரெண்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் போட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நான் உதவி செய்கிறேன் கண்டிப்பாக, சவுதி அரேபியா கூட சமீபத்தில் ஓகே பண்ணுறாங்க என்னென்னு பார்த்து சொல்லு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கை பொறுத்தவரையும் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. ஏற்கனவே ஓபக் ப்ளஸ் நாடுகள் சவுதி அரேபியா இந்த பக்கம் யூஏஇலாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக முடிவெடுத்துக்கிறான்னு சொல்லுற இந்த சமயத்தில் லாவ்ரோவ் அவர்கள் திரும்பி திரும்பி சவுதி அரேபியா போகிறது அங்கே கொஞ்சம் கட்டி பிடிக்கிறது, இன்னும் வந்து இங்கே கொஞ்சம் கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் காண்டேத்துறாங்க அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. அடுத்த அப்படி என்ன, 2024 தேர்தலில் ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்டியிட போகிறார். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, அது இல்லாமல் அந்த நியூக்ளியர் வெப்பனுடைய சீக்ரெட்டே வந்து கசிவி விட்டுருக்கிறார், விலைக்கு விற்றுருக்கிறார், அவங்க மருமகன் பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, இவாங்கா ட்ரம்ப் வந்து பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேபி அவர் வந்து மீண்டும் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் மீண்டும் அவர் தான் பிரதமர் வேட்பாளராக நிற்கிறார். ஸோ ஆடுகளம் என்பது சூடாக தான் இருக்கும், அந்த பக்கம் வந்து பைடன் நிற்கிறார்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பக்கமும் கிட்டத்தட்ட ட்ரம்ப் தான் நிற்கிறான்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இனி அடுத்த இந்த மந்த் எண்ட்லேருந்தே பிரச்சாரத்துக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிரச்சார வேலைக்கு ஸ்டார்ட் பண்ண உக்ரைனுக்கு வந்து கொஞ்சம் பயத்தை கிளப்போம், ஏன்னா வேறு வழியே இல்லாமல் அங்கே விலைவாசியை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. விலைவாசியை குறைக்கல அப்படின்னா 100% பைடன் தோற்றுடுவார், அதில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்போ அவர் குறைக்கணும்னா என்ன பண்ணோம், ஒரே அடியாக ரஷ்யா கிட்ட சமாதானம் பேசணும் அப்படிலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதற்கான வேலைகளில் கண்டிப்பாக ஈடுபடுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற கருத்து கணிப்புகள் பைடன் தோற்றுருவான்றதான் பெரிய அளவுக்கு வருது. ஸோ இந்த வாரு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நெருங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ எனியோ ட்ரம்ப் வந்தால் மட்டும் பெரிய ஆள்லாம் கிடையாது, அவருமே இதே மாதிரி வேலை தான் பண்ணுவார், ஏன்னா பெரிய அளவுக்கு வித்தியாசம்லாம் வராது. இப்போ ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் இதை வந்து பெரிய அளவுக்கு பின்னாடி அவங்களுக்கு இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, இது பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. அடுத்து அப்படின்னா லண்டன் வந்து இந்த ரஷ்யானுடைய கேஸ் அண்ட் ஆயில் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, லிக்யூடு அதாவது எல்என்ஜி கேஸையும் அதே மாதிரி குரூட் ஆயிலும் அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது லண்டனில் இருக்கிற நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க கப்பல் வழியாக வரும்போது, அந்த இன்சூரன்ஸை இனி யூகே நிறுவனங்கள் கொடுக்கக்கூடாது ரஷ்யானுடைய ஷிப்புக்குன்னு சொல்லிட்டு தடை விதிக்க போகிறாங்களாம் இன்னும் ஒரு 5 நாளில். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெரும்பாலும் அந்த ஆக்சுவலாக அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் 80% யூகேவில் தான் இருக்குது, அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஹோல்டு பண்ணவே வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோவில் போட்டு தான் வரேன் நான். அதேமாதிரி நீ கரெக்டாக பாருங்கள் யூகே செக் வச்சுருக்கிறாங்க, ஆக மொத்தம் யூகே தனக்கே வழி இல்லை அப்படின்னாலும் அடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஒரு சிறப்பான எண்ணம் வாழ்க வளமுடன். அடுத்து லாஸ்ட் அண்டு ஃபைனல் வந்து G7 நாடுகளோட ஸ்டேட்மெண்ட் தான், G7 நாடுகளில் ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த வின்டர் சீசனில் உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் பெரிய அளவுக்கு கேஸ் அண்ட் ஆயில் வந்து பர்டிகுலராக கேஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்ருக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப சீரியஸான விஷயம் தான், ஏன்னா இங்கேயே வேறு வழி இல்லாமல் நிறைய கம்பெனிகள் எழுந்து மூட்டிருக்காங்க, நீங்கள் ஏசியை யூஸ் பண்ணக்கூடாது, ஹீட்டரை போடக்கூடாதுன்னு பெரிய ரூல்ஸ் போட்டு இவங்களே ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறாங்க, இங்கே அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை ஒரு சீரியஸாக பேட்டி எடுக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள தான் வாழ்த்தணும், அவங்களும் நம்புகிறாங்க பார்த்தியா, ஏன்னா அவங்களுக்கு நம்பினதான் சோறு நம்மளுக்கு நம்மளதான் சோறு, அதனால் நம்ம நம்புவோம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.